ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. பிசிஓடி வெயிட் லாஸ் சீரீஸ் ஃப்ளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க. ரைஸ் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிவிட்டு காய்கள் எடுக்கும்போது எனக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ தான் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம மைண்டு மனசு அதுக்கப்புறம் உடம்பு இந்த மூணும் ஏதோ ஒன்று சேர்ந்து வர்றது மாதிரி தெரியுது. கொஞ்சம் நான் பிரிஸ்காக ரொம்ப பிரிஸ்காக நான் ஃபீல் பண்ணுறேன். சரி வாங்க, அதே பிரிஸ்கோட என்ன ஃப்ளாக் அப்படின்றது பார்த்துடலாம். நீ காலைல எழுந்திரிச்சது அப்படின்றது 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். 5 மணி அப்படின்றது இல்லைங்க, 4:30க்குலாம் முழுப்பு திட்டிடுச்சு. ஏன் அப்படின்னா ராத்திரி வந்து சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டோம், நல்லா ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை 5 மணிக்கு 4:30க்கு எழுப்பி விட்ருங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தெரியும், ஆனால் போக போக நம்ம வந்து எந்திரிக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே எழுந்திரிச்சலாம். எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி செஞ்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணி உட்காரும்போது மணி பார்த்தீங்கன்னா 5:00 ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சனையும் ஒன்று வாக்கிங் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா தண்ணி வந்து கண்ணாடி கிளாஸ்க்கு 250 ml ஒரு கிளாஸ் கொடுப்பேன். இல்லை வீடியோ உட்காந்து எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு 1/2 hour 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக 1 லிட்டர் தண்ணி குடிக்கலாம், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் டீஹைட்ரேட்டாக இருக்கும். அந்த 1 லிட்டர் தண்ணி குடிக்கும்போது நல்லா குடிச்சிடலாம். ஸோ பாடியும் கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகும், ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம். வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1.5 hours to 1 hour கிட்ட எடிட் பண்ணிட்டு கரெக்டாக 6:10 இருக்கும். அந்த நேரத்தில் எடுக்கிற வந்து நான் வந்து நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் தான் எடுத்துட்டேன். நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நான் வீட்டுக்குள்ளேயே தான் 8 மணி வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சேன். வீட்டுக்குள்ளே 8 வாக்கிங் அப்படின்றது அது காலைல 1 hour நடந்தேன். ஸோ நான் நடக்கும்போது எப்பவுமே முன்னாடி கதவு பின்னாடி கதவு எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு தான் நடப்பேன். கொஞ்சம் அந்த காற்று வேணும், வெளிக்காற்று வேணும் அப்படின்னு நான் ரொம்ப வெளிக்காற்று வந்து விரும்புவேன். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதே எனக்கு அந்த டென்ஷன் அந்த ப்ரெஷர்லேயே வந்து வெயிட் லாஸ் ஆகாது. சில சமயத்தில் வெளியே போய் போனால் தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற அந்த மூடே வந்துடும் சில சமயத்தில். ஸோ நான் வந்து வாக்கிங் நடக்கும்போது எங்கள் வியாசமும் சேர்ந்துக்கிட்டு வெளியே பயங்கரமாக அந்த படிக்கட்டு வரைக்கும் தான் போகும், அது கீழே போகாது. ஏன்னா துணைக்கு நம்மளும் கீழே இறங்கி வரணும். சின்ன பூனால கொஞ்சம் பயப்படுது. ஒரு 1 hour கிட்ட வாக்கிங் நடந்துட்டு அதுக்கப்புறம் காலைல சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டான். மார்னிங் டிஃபனாக நான் எடுத்துக்கிறது வந்து இட்லி தான், 2 இட்லி, அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் எப்பயும் போல் 1 கப்புக்கு வந்து மொளக்கட்டின பச்சை பயிறு, அத்திப்பழம், பாதாம் பருப்பு, கருப்புலந்து திராட்சை, 2 இட்லி. இட்லி வந்து பாதி இட்லி அரிசியும் பாதி வந்து சிறுதானிய அரிசியும் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அரிசி போட்டு செய்வா. ஸோ மார்னிங் டிஃபன் அப்படின்றது இதுதான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக ஒரு 4 முந்திரி பருப்பு எடுக்கலான் தான். இது வந்து ரோஸ்டட் போல்கர், ரிட்டன் டு சவுதி, சவுதியா துபாயா, சவுதின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது டேட்ஸ், சாக்லேட் இதெல்லாம் நேற்று வந்து நித்திஷப்பா பெரியப்பா பையன், நித்திஷப்பாவுக்கு தம்பி வேணும், அவங்க கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணுவோம், ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நம்ம நிறையா சாப்பிட்ருவோம். அப்போல்லாம் நிறையா எடுத்து சாப்பிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் 4-5 தான், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் தடங்களாயிரும். கொஞ்சம் இல்லை, வெயிட் லாஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டஃபெல்லாம் நின்றுடும் வெயிட்டு. இது வந்து சால்ட்டடும் இல்லை, ஜஸ்ட்டு ரோஸ்டட் தான், ஆயிலும் கிடையாது சால்ட்டும் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து தோலோடு அப்படியே ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கு. இது வந்து டேட் சிரப், நித்திஷ்காக வாங்கிட்டு வந்தது. மதியான சாப்பாடாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதம் 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். முள்ளங்கி சாம்பார் வந்து 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். நல்ல முள்ளங்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாம்பாரில் போட்ட முள்ளங்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீரை வந்து அரைக்கிற பொரியல் எடுத்திருக்கேன், நிறையா இருந்ததுனால இன்றைக்கி பொரியலாக செஞ்சுருக்கேன். கீரை கம்மியாகிச்சுன்னா பருப்பு போட்டு கடைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல் எடுத்திருக்கேன், தேங்காயெலாம் போட்டு பாசிப்பருப்பு போட்டு நல்லா எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி மதியான சாப்பாடாக நான் 1 மணிக்கு எடுக்கிறது இதுதான் எடுத்திருக்கேன். சாயந்தரம் 1:30 இருக்கும், நான் வெளியே வாக்கிங் போயிட்டேன். ஸோ வேலைகள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வாக்கிங்கு. 5:00 to 6:30 வரைக்கும் வந்து வாக்கிங் போயிருப்பேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 20,000 steps மேலேயே நான் நடந்துட்டேன். ஸோ செம்ம பிரிஸ்காக எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழித்து வாக்கிங் வந்து வெளியே போகிறது. மார்னிங்கில் போகல, ஏன்னா மார்னிங்கில் இன்னும் அந்த குளிர் அந்த பனிக்காற்று அடிக்கிறதுனால எங்கே திரும்பி த்ரோட் பெயின் வந்துருமோன்னு ஒரு பயத்துலேயே மார்னிங்கில் போகல, ஈவினிங்கில் தான் போனேன். நான் வந்து நைட்டு டிஃபன் எடுக்கிறது, 7:30 நான் வந்து பழங்கள் தான் எடுத்துக்கிறேன். வெள்ளரிக்காய் 1 வெள்ளரிக்காய், 1 கொய்யாப்பழம், ஆப்பிள் வந்து ஒரு 6 ஆப்பிள் எடுத்துருப்பேன். என்ன ஆச்சுன்னா ஆப்பிள் வந்து அடிபட்ட மாதிரி இருக்குது. பழம் வந்து நம்ம கீழே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடிபட்டுரும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் 1/2 ஆப்பிள் தான் தெரிச்சு, 1/2 ஆப்பிள் ரொம்ப ஒரு மாதிரி சொதசொன்னு ஆயிடுச்சு. அதனால் 1/2 ஆப்பிள் மட்டும் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் 2 வாழைப்பழம். நித்திஷ்க்கு ஃப்ரைடு இட்லியும் சாம்பார் தான். நித்திஷ் அப்பாவுக்கும் இட்லி தான், கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர். ஸோ நித்திஷ்க்கு அது, நான் வந்து பழங்கள் மட்டும்தான் எடுக்கிறேன். நான் காலையிலேயே மத்தியானத்துக்கும் இட்லி அந்த மாதிரி காப்ஸ் எடுத்துட்டேன். ஸோ மாவு சத்து இருக்கிற உணவுகள் 2 வேளை எடுத்ததுனால ராத்திரிக்கு கொஞ்சம் ஃபைபர் ரிச்சாக இருக்க பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். ராத்திரிக்கு நான் 7:30 எடுக்கிறது பழங்கள் தான், நல்லா சூடாக இருக்குது. கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். அதுக்கப்புறம் தண்ணி மீதி இருந்தது, தண்ணி வாட்டர் பாட்டிலில் சூடாக எடுத்து வச்சுருக்கேன்.
சில சமயம் வீடியோ எடிட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு அரை பாட்டில் கிட்ட ராத்திரி கொஞ்சம் குடிப்பேன், ரொம்ப குடிக்க மாட்டான். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க என்னோட சீரக தண்ணியெல்லாம் மஞ்சளாக இருக்கக்கா அவங்க இது வெள்ளையாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஊற்றி வச்சு நம்ம எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 லிட்டருக்கு வந்து மஞ்சளாக தான் இருக்கும். திருப்பி தண்ணி ஊற்றி சூடு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுது. அவ்வளோதான் இல்லை, நான் வெந்தயம் சீரகம் வந்து கம்மியாக இருக்கும், சோம்பு நிறையா இருக்கும், அதனால கலர் கூட சேஞ்ச் ஆகலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சளாக இருக்கும், போக போக அப்படியே இந்த மாதிரி வெள்ளை கலரில் மாறிடுது. அப்புறம் இன்னொரு டவுட் கேட்டாங்க, பாத்திரம் வளர்க்குறது வந்து நீங்கள் தான் வளர்க்குவீங்களா இல்லை மேடு போட்டிருக்கீங்களா, வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் போட்டிருக்கீங்களா, அதை வீடியோவில் காமிங்க அப்படின்றீங்க. நான் தான் வளர்க்குவேன். ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த மாதிரி சிங்கு நிறையா சேர்ந்துடும். காலையில் வேலை முடிச்சு பாத்திரம் வளர்க்குவேன், அதே மாதிரி சாயந்தரத்துக்கும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டது, அது போக சாயந்தரம் சுக்குமிலி காப்பி போகிறது, ஸ்நாக்ஸு நிதிஷ்க்கு பண்ணுறது, அப்போ ஒரு பாத்திரம் கழுவும். அப்புறம் ராத்திரிக்கு நான் சாப்பிட்றது வெறும் பழம் மட்டும்தான். பழத்துக்கு இந்த நான் மட்டும்தான் பழம், மீதியெல்லாம் டிஃபன் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அதனால பாத்திரங்கள் விழுந்துரும். மத்தியானம் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய பேத்துக்கு வந்து ராத்திரி படுக்கும்போது பிடிக்காத ஒரு வேலை அப்படின்னா பாத்திரம் வளர்க்குறதான். பட் ஆனால் எனக்கு என்னென்ன காலையில் எந்திரிச்சுனி இந்த ஊர்ன பாத்திரத்தெல்லாம் விளக்கவோ தொடவோ பிடிக்க பிடிக்காது, அதனால ராத்திரி என்ன ஒரு உடம்பு வலி இருந்தாலும் ராத்திரியே பாத்திரத்தை விளக்கிட்டு அந்த கிச்சனே நீட்டாக ஆக்கிடணும், நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுக்க போவேன், அப்போனா தான் நல்லா தூக்கம் வரும் எனக்கு. வீட்டு வேலைகளை நான் யாருமே ஆள் வச்சுக்கல, நானே தான் எல்லா வேலையும் செய்வேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் எந்த விதமான க்வெஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணல, என்னென்ன நிதிஷா பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லனால அவங்கள பார்க்கறது கொஞ்சம் வெளி வேலைகள் அப்படின்னு இருந்ததுனால ரொம்ப சிம்பிளாக வீடியோ முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் சூப்பராக வந்து வாக்கிங் போயிட்டேன், 20,000 ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் எனக்கே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பான மாதிரி இருக்கு என்னோட உடம்பு. கண்டினியூ எக்ஸசைஸ் பண்ணுறதும் சரி, சாப்பாடு வந்து கம்மியாக ஹெல்த்தியாக எடுக்கும்போது அதுக்கும் நம்ம உடம்பு சூட் ஆகணும், அதெல்லாம் செட் ஆகிறதுக்கே 1 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர நாட்களில் நான் எக்ஸசைஸும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. செம்மையாக வெயிட் லாஸும் இருக்கும், நம்ம பிரச்சனைகளும் சரி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கரிஞ்சீரகம் எடுக்கலாமா, நைட் ஃபேட் கட்ட ட்ரிங்க் எடுக்கலாமா நீங்கள் கேட்குறீங்க. நான் நிறையா தடவை சொல்கிறேன், அதை வந்து ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதம் நீங்கள் கரிஞ்சீரகம் வாட்டர் எடுக்காதீங்க. ஏன்னா கரிஞ்சீரகம் வந்து நம்ம கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது வீக்லாம் ஆக்காது. கர்ப்பப்பையை 14வது நாளுக்கு அப்புறம் 15 அந்த ஓவிலேஷன் டேட் முடிஞ்சாலே நம்ம கருமுட்டை அப்படின்றது நம்மளுக்கு கழிவு மாதிரி தான். கழிவுகள் சரியாக கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வராமல் இருக்கும்போது தான் நமக்கு பீரியட்ஸ் அப்போ பெயின் வரும். ஸோ அதனால தான் இந்த கரிஞ்சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெயின் இல்லாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும், கழிவுகள் வந்து கர்ப்பப்பையில் தங்காது. அதுக்கு தான் எடுக்க சொல்கிறது. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஓவிலேஷன் அப்போ கருமுட்டை வேணும் இல்லையா, அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் கரிஞ்சீரகம் எடுக்காதீங்க, எடுக்க கூடாது, வேண்டாம். கரிஞ்சீரகம் கொஞ்சம் ஹீட்டு தான், ஆனால் நம்ம எடுக்கிற அளவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறோம், அது கூட வெந்தயம் எல்லாம் சேர்த்துக்கிறோம், அதனால நம்ம உடம்பு ஹீட் ஆகாது. அளவுகள் கம்மியாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு டக்குன்னு பலன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒவ்வொருத்தர் பாடியை பொறுத்து நம்மளுக்கு இருக்க பிரச்சனையோட அளவை பொறுத்து இருக்குது. ஒரு சிலருக்கு 1 மாதத்துலேயே சரியாயிரும், ஒரு சிலருக்கு 3 மாதம் ஆகும், ஒரு சிலர் என்ன மாதிரிலாம் வந்து கண்டினியூவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கரிஞ்சீரகம் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் எடுக்காதீங்க, மீதி எல்லாரும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாத்திரம் கழுவிட்டு போய் எடிட் பண்ணணும். ஸோ இதோட இந்த விழாக நான் முடித்துக் கொள்கிறேன், மீண்டும் நாளை சந்திக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.